ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை முடிச்சிருக்கேன். அதோடய ஃபுல் வீடியோ நான் இதில் வ்ளாகாக கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சதுர்த்தி தீதி பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய நாளாகும். இந்த நாளில் விநாயகர் வழிபாட்டுடன் குருவையும் நம்ம குரு பகவானையும் வழிபடுறோம் அப்படின்னா குருவோட அருளையும் நம்மளால் பெற முடியும். இது வந்து மெயினாக குழந்தைகள்லாம் வந்து இந்த நாளில் விநாயகர் பெருமானையும் குரு பகவானையும் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்புலையும் சரி, ஞானத்துலேயும் சரி, புத்தி கூர்மை இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறையில் நான்காவது திதி தான் வந்து சதுர்த்தி திதி. அதுதான் நம்ம சங்கடகர சதுர்த்தியை நம்ம வந்து கும்பிடுறோம். அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம முத நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பூ, முல்லைப்பூ வந்து குரு பகவானுக்கு உகந்த பூ அப்படிங்கிறனால அதை வாங்கி இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சுட்டேன். குரு பகவானுக்கும் விநாயகருக்கும் சேர்ந்து சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு உகர்ந்த இந்த இது, அதாவது எருக்கம் மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது, அந்த மாலையும் வந்து நான் கோத்து வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு எப்பயும் போல் வந்து கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு துளசிக்கிட்டையும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மங்களகரமான விஷயத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட் வந்து நம்ம கோலம் போட்டுடணும். பட் இது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன், ஏன்னா வெளிச்சம் பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு, இது வந்து குலதெய்வத்துக்காக வைக்கக்கூடிய விலை வந்து சொம்பு. இதில் வந்து கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தெய்வீக நறுமண பொடின்னு, ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பூவெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற கடவுள்கள் எல்லாருக்குமே வந்து பூ எல்லாமே வந்து வச்சுட்டு வந்து விநாயகருக்கு வந்து நான் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் விநாயகருக்கு பிடித்த மோதகம், அவுல் பொரி, அப்புறம் வந்து கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், அப்புறம் வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஸோ இந்த அன்னைக்கு தேர்ஸ்டே வரனால வெள்ளை சுண்டலை வந்து நீங்கள் முத நாளே ஊற வச்சு அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக கூட சாமிக்கு வந்து நீங்கள் படைக்கலாம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா அதோடைய பலன்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் பூக்கும். வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். இப்போ காரிய தடை, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு தடை வருது அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி புத்தி கூர்மை, ஞானம் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுமே வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். அதாவது சங்கடகர அப்படின்னா வேணா சங்கடங்களை நீக்கக்கூடிய விநாயக பெருமான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இந்த அன்னைக்கு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட துன்பங்களோ கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் அது வந்து நம்மளை விட்டு விலகிடும். அதே போல் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சந்தனம், குங்குமம், பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகத்துக்காக பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அருகம்புல், வெள்ளருக்கு மாலை இதையெல்லாம் நீங்கள் வந்து அலங்காரத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் வீட்டில் இது போல் தான் வந்து பூஜை முடிச்சிருக்கேன். எளிமையாக இருக்கக்கூடிய விரதமும் சரி, அதுக்கான பலன்கள் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான வந்து கிடைக்கும். ஏன்னா விநாயக பெருமானை மனதில் நிறுத்தி நீங்கள் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும். ஸோ நான் இந்த அன்னைக்கே வந்து பாபாக்கும் ராயருக்கும் ராகவேந்திரருக்கும் வந்து நான் பூஜையை முடிச்சிட்டேன். அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் போயிடலாம். இல்லை நீங்கள் வந்து அரச மரத்தில் அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருந்தாலும் நீங்கள் அவரையும் வழிபடலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.